அஸ்லாம் அலைக்கும் வரஹத்து அல்லாஹி வரகாத்து அலஹம் இல்லாஹ் அலா ரசூல் ஹுல் கரீம் அம்மா பாது இருபத்தி நான்காம் நாள் இருபத்தி நாலாம் ஜிசுவில் இருந்து முப்பத்தி ஒம்போது சூரா ஜுமர் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் அல்லாஹா சுன்தாலா தன்னுடைய அந்த கருணையை அவனுடைய மன்னிப்புத் தன்மையை நீ அழகாக அந்த வசனத்திலே கூறியிருக்கிறான் ிருக்குறவர்கள பொதுவாக பாவம் செய்வர்களிலும் பெரும் பாவம் அதிகமான பாவம் செய்தவர்களும் இருக்கிறார்கள் நம்மிடையே ஆனால் அத்தகையவர்கள் எங்கே அல்லாஹ் நம்மை மன்னிப்பானோ என்று கலங்கி நிற்கக்கூடும் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக அல்லாஹ் ஜல்லா ஜிலால் இந்த வசனத்திலே கூறுகிறான் அஹமது பில்லாஹிம் ஷீதான் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் குல்யாஹி அல்லா அன்பு ரஹமத்லா ஜமீஆ இன்னும் ஹோல் ரஹீம் நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய அடியார்களே தங்களுடைய ஆத்மாவுக்கு தீங்களைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே தகனத்துக்குமே ரஹமத் இல்லா அல்லாஹுடர் ரஹமத்தைக் கொண்டு நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் இன்னமும் எவ்விரு துரூபஜமியான் அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் தால் உங்களுக்கு மன்னிக்கிறான் இன்னமும் கஃபூரு ரஹீம் நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் அன்புடையவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சுபானத்தாலா தன்னுடைய அடியாக்களை பார்த்து கூறுவதாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது தன் நபியின் மூலமாக அல்லாஹூ அக்பர் நாம் எத்தனை பாவங்களை செய்தால் நம்முடைய பாவம் அல்லாஹ் சுபானத்தால ஒரு ஹதீஸ் குதூசிலே கூறுகிறான் என்னுடைய அடியானே உன்னுடைய பாவம் அது மேகத்தை முட்டுமளவு இருந்தாலும் அதைவிட அதிகமாக நான் மன்னிப்பை கொண்டு உன்னை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுபானத்தாலா இந்த நம்முடைய உமத்துமாரர்களுக்கு உறுதியளிக்கிறான் இந்த சங்கியான ரமதானின் பொருட்டினால் நாம் அந்த இத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆவதற்கு அல்லா சுபானாத் கிருவி செய்வானாக கண்ணியத்துக்குள்ளே அடுத்த சூரா சூரா நாற்பது சுரா அல் முன் அல்லது அல் ஹாஃபீர் முதல் மூன்று வசனங்கள் இந்த சூராவை ஓதி இந்த வசனங்களை ஓதி இமாம் சாபித் புஸ்லானி ரஹமத்துல்லாஹி அழகி இமாம் புகாரி ரஹமதுல்லாஹி அழகளுடைய ஆசிரியர் உஸ்தாத் அவர்கள் தொழுகிறார்கள் தொழுது முடித்த பின்னால திரும்பி பார்க்கிறார்கள் அங்கே ஒரு வெண்ணிற குதிரையிலே ஒரு வெண்ணிற ஆடை அணிந்து ஒருத்தர் இருக்கிறார் அவர் கூறினாராம் யா சாபித் நீங்கள் இந்த வசனத்தை ஓதுமெல்லாம் நீங்கள் இப்படி செய்யுங்கள் யா ஓ பாவங்களை மன்னிக்க கூடியவனே என் பாவங்களை மன்னிப்பாயாக யா காபில் சீவனே என்னுடைய தௌபாவினே கபூல் செய்வாயாக யா ஷதீத் கடுமையாக தண்டிப்பவனை நீ தண்டிக்காதிருப்பாயாக யாதிய தவுனி துணாலய யாதிய தொழிலாளைய ஹைரான் நிரப்பமாக கொடுப்பவனை நீ எங்க நமக்கு நிரப்ப கொடுப்பாயாக என்று நீங்கள் துவா கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் மறைந்து விடுகிறார் உடனே மாம் சாபித் அஹமத் அஹமத்லாய் அழகி அந்த நம்பரை அவர் எமன் தேசத்தை போன்றவராக இருப்பதனால் இருந்த இருக்கே இருக்கும் பொழுது அவரை தேடி வருகிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய சில பெரியவர்கள் கேட்கிறார்கள் ஒருவர் புறவியிலே வெண்ணிற ஆடை எண்ணி வந்தாரே அவரை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மேன்மக்கள் சொன்னார்களாம் இல்லை ஆனால் அதற்கு இலியா அலை இஸ்லாம் அவர்கள் இப்படி வெண்ணிற ஆடையிலே வெண்ணீர குதிரையிலே வந்து நல்லடியார்களுக்கு பஷாரத்தை கொடுப்பார்கள் என்று நாங்கள் படித்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆயே சகோதரர்களே அல்லாஹ் நடியார்களே இந்த ரமதான் மாதம் துவங்கி நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக இந்த வசனத்தை குறைந்தபட்சம் மூன்று முறை நாற்பது சூரால் காபிருடைய முதல் மூன்று வசனங்களையும் ஓதி குறிப்பாக இந்த வசனம் இந்த துவாவிடம் செலவெளி யா காபிலி தம்பி எகப்பெர்லி யா காபிலில் தோபி யோகபலு தௌபத்தி யா ஷதீஜிலியா காபிலா தோ ஆ கடினி யாதி தோன் து ஹைரா என்ற துவாவையும் நாம் அதிகம் அதிகமாக கேட்டு அதன் மூலமாக அல்லாஹவினுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டு கிறந்த நல்லரியராலஹ சுவனத்தை அடையக்கூடிய தோப்பிக்கு அல்லாஹ் ஜெல்லஜாலவும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக வாக்கிரதான ஹந்தலில்லாஹி ரப்பின் ஆலமின் சல்ல அல்லாஹ் அல்லாஹ் மெகம்மது சல்லல்லாஹ் அலை வசல்லம் சல்லல்லாஹ் அல்லாஹ் மொஹம்மது சல்லல்லாஹ் ஹோன் அலைவர் செல்லம் சல்லல்லாஹ் அல்லாஹ் மெஹம்மது யார் அபி சல் யானையின் விவசல்லம் பிரெஸ் த பெல் ஐ கல் ஆன் த யூடியூப் அண்ட் நெவர் மிஸ் another update.